வணக்கம், என் பேர் திஷில். நான் இங்கே ரமண மகர்ஷி ரங்கம்பாள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் கேர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் கவுன்சிலிங். ஸோ வி நோ தட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா, அண்ட் இங்கே வர ஒவ்வொரு பேஷண்ட்டும் பேஷண்ட் கூட வர ரிலேட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ரொம்ப டென்ஷனோடு வருவாங்க, ரொம்ப பயமாக வருவாங்க. ஸோ கவுன்சிலிங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து வந்த உடனே ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. பேஷண்ட் வந்து உள்ளே கேஷுவலிட்டிக்குள்ளே, இப்போ எமர்ஜென்சி பேஷண்ட்னால் அப்படியே கேஷுவலிட்டிக்குள்ளே வருவாங்க. ஓபி பேஷண்ட் அப்படி கார்டு எடுத்து போய் டாக்டர் ரூமுக்குள்ளே போய் அப்படி பார்ப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் இருப்பாங்க. இங்கே எங்கே கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லா பேஷண்ட்டுமே கம்பல்சரி கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆனால் இங்கே கேஷுவாலிட்டி வந்து அது ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஸோ பேஷண்ட்ஸ் உள்ளே இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வெளியில் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து ரொம்ப முக்கியம். உள்ளே என்ன நடக்குது, அதாவது பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம், உள்ள டாக்டர்ஸ் பார்த்துட்ருக்காங்க என்ன, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக வி நோ தட் திருவண்ணாமலை வந்து இங்கே வில்லேஜ் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, டென்ஷனோடு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு, எதனால பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு, அது ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த ஏரியா வந்து நம்ம கொஞ்சம் காமாக வச்சுக்கலாம். ஸோ எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட். நெக்ஸ்ட் அங்கே தான் நமக்கு கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா இதனாலேருந்து பார்த்தீங்கன்னா ஐசியூ வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ். அவங்க வந்து பேஷண்ட்ஸ் வந்து தே வில் பி ஃபுல் டைம் தே வில் பி இன்சைட் தி ஐசியூ. ரிலேட்டிவ்ஸ் வந்து வெளியில் வெயிட் பண்ணியிருப்பாங்க, அடிக்கடி உள்ளே போய் பார்க்கவும் முடியாது. ஸோ உள்ளே என்ன நடக்குது, அந்த ஒரு க்யூரியோசிட்டி வந்து ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஏ கவுன்சிலிங் டீம். இங்கே டாக்டர்ஸ், கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன்ஸ் இருக்காங்க, கவுன்சிலிங் மை செல்ஃப் கிவிங் கவுன்சிலிங் அண்டு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க. உள்ளே வந்து பேஷண்ட்க்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் தே வில் கிவ் கவுன்சிலிங். அது அன்கான்ஷியஸ் பேஷண்ட்னா நம்ம வந்து எதுவும் பேஷண்ட்கிட்ட எதுவும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நல்லா ஓரியன்ட் கான்ஷியஸ் பேஷண்ட்னா நம்ம வந்து பேஷண்ட்டுக்கும் உள்ளே ஐசிக்குள்ளே வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக கவுன்சிலிங் கொடுக்கணும். வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம், எதனால பேஷண்ட்டை வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இப்போ வந்ததுலேருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒவ்வொரு டே பர் டே இட் ஷுட் பி கண்டினியூஸ். நம்ம வந்து ஒன் டே கவுன்சிலிங் கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது, வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அது புரிஞ்சிட்டு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து கொஞ்சம் காமாக, இப்போது ரொம்ப பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லை, இப்போது வெண்டிலேட்டர் அந்த மாதிரி எதுவும் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லைன்னா நம்ம வந்து சொல்லலாம் பேஷண்ட் இஸ் ஓகே, ரொம்ப பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன் வரும்போது எப்படி இருந்தாங்க, என்னென்ன அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அன்கான்ஷியஸ் பேஷண்ட்னா எதனால அன்கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், டாக்டர் என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணாங்க, இப்போ என்ன எந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, லேப் டெஸ்ட்டு ரேடியோலஜி இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அந்த ஒரு விஷயம், ப்ளஸ் இப்போது எப்படி இருக்குது பேஷண்ட், இப்போ எப்படி இருக்குது பேஷண்ட்டு, டயட்டு ஃபுட்டு எப்படி ஓரலி எடுக்கிறாரா இல்லை ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான், அந்த மாதிரி விஷயம், எந்தெந்த டாக்டர்ஸ் பார்த்துட்ருக்காங்க, அந்த ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியலி வந்து நம்ம அது லிட்டில் பிட் சென்சிட்டிவ், ஏன்னா வி ஹாவ் அ செப்பரேட் பர்சன், ஹி வில் கிவ் ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் டெய்லி பேஸில். டெய்லி ஒரு பேஷண்ட் ரிலேட்டிவை கூப்பிட்டு அன்னன்னைக்கு அந்த 24 hour ப்ரீவியஸ் எவ்வளோ பில் ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குன்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பணம் கட்ட முடியும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டில் நவு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு வாட் வி அப்சர்வ்ட் இஸ், இங்கே வந்து பேஷண்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஐசியூவில் பேஷண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப
அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் திரும்பியும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு பயம் இல்லை. வி ரமண மகரிஷி ரங்கம்மாள் ஹாஸ்பிட்டல் இஸ் ப்ரொவைடிங் குட் குவாலிட்டி அண்ட் கம்பாஷனேட் கேர் ஃபார் தி பேஷண்ட்ஸ் அண்ட் வி ஆல்சோ ஹாவ் மாடர்ன் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் டு ட்ரீட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஸோ அண்ட் வி ஆல்சோ ஹாவ் எக்ஸ்பர்டைஸ்ட் டாக்டர்ஸ். ஸோ thank you.